உங்களுக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் பார்த்துருக்கோம். யூனிட் சிக்ஸில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா, நேஷனல் மூமெண்ட்டு 1905 1918 வரைக்கும் எந்த மாதிரியான நேஷனல் 1905 1918 வரைக்கும் எந்த மாதிரியான நேஷனல் மூமெண்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, 1905 வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, 1885 1905 வரைக்கும் யார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை எடுத்துட்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட்ஸ் அப்படின்றவங்க. ஓகேவா, ஸோ 1905 இருந்து, ஓகேவா, 1905 இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1905 இருந்து 1911 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அப் டு 1905 இருந்து 9 to 11 வரைக்கும் எந்த மாதிரியான சுதந்திர போராட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருக்கிற அதே சமயத்தில் உங்களுக்கு 1905 இருந்து அதே 1918 வரைக்கும், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயம் வரைக்கும் உங்களுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூஷனரிஸ். ஓகேங்களா, ரெவல்யூஷனரிஸ் இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்பாக இருந்திருப்பாங்க. சரி, இவங்க மூணு பேர்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு அண்ட் ரெவல்யூஷனரிஸ். ஓகேங்களா, இவங்க மூணு பேருக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி, ஓகேவா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ட்ரிபிள் பி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, யாரு கவர்மெண்ட்டோட இதை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா, இதே இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆக்ஷன். ஓகேங்களா, மாஸ் ஆக்ஷன் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா, மாஸ் ஆக்ஷன் ஈவன் ப்ரொட்டஸ்ட் முதற்கொண்டு நடக்கும். லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுதேசி மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்களுடைய முக்கியமான இதில் இருந்திருக்கும். ஓகேவா, இதே இது ரெவல்யூஷனரிஸ். ஓகேங்களா, ரெவல்யூஷனரிஸ் எந்த மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிமோ, இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க வந்து மாஸ் இதை வந்து மாஸா போயிட்டு, அதாவது நிறைய கூட்டமா போயிட்டு நம்ம ஒரு ரெவல்யூஷன் பண்றது, அதாவது ப்ரொடெஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷன். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஒரு வேலைகளை பார்ப்பாரு, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே வரிசையா. ஸோ மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ். நம்ம ஆல்ரெடி மாடரேட்ஸை பற்றி பார்த்துட்டோம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போறோம். ஸோ நமக்கு சாப்டர் 12 வந்து இயர் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, அந்த சாப்டர் 12ல நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்டை பற்றி பார்க்க முடிச்சிட்டோம். ஸோ இப்போ சாப்டர் 13, ஓகேங்களா, இந்த மாடர்ன் இந்தியா புக்கில் சாப்டர் 13 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தலைப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்னா இதுக்கப்புறம் எப்பமாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ மட்டும் நடக்கலை, இன்னொரு டைம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும். மொத்தம் ரெண்டு ஃபேஸில் நடக்கும். ஓகேவா, நம்ம இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரெண்டு ஃபேஸில் நடக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி மூமெண்ட்டுக்கு அடுத்து, சுதேசி மூமெண்ட் அதாவது பெங்கால் பார்ட்டிஷனில், ஓகேங்களா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுதேசி மூமெண்ட் கொண்டு வருவோம். ஓகேவா, ஸோ இந்த சுதேசி மூமெண்ட்டுக்கு அடுத்து, அதாவது 1905 அடுத்து ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் வரும். ஓகேங்களா, அப் டு வேர்ல்டு வார் 1 வரைக்கும். ஓகேவா, வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 1 முடிகிற வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா, 1920s பக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். 1920s அண்ட் 21-22 இந்த ரேஞ்சில் வந்து என்னன்னா உங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த புக்கில் படிக்க போகிறது, ஓகேங்களா, இந்த புக்கில் படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸில்
சுதேசி மூமெண்ட்டுக்கு அடுத்து, ஓகேங்களா, சுதேசி மூமெண்ட்டுக்கு அடுத்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எந்தெந்த மாதிரி நடக்குது, யார் யாரெல்லாம் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸை எடுத்து போறாங்க, பெங்கால்ல எப்படி நடக்குது, ஓகேவா, பெங்கால்ல எப்படி நடக்குது, மகாராஷ்டிரால எப்படி நடக்குது, ஓகேவா, இதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல எப்படி நடக்குது அண்ட் வேர்ல்டு லெவல்ல இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஸோ சுதேசி மூமெண்ட்டுக்கு அடுத்து இதுல பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் வேர்ல்டு லெவல்ல இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ இந்த யூனிட், இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் வரும், இது கிட்டத்தட்ட சாப்டர் 17 or 16 கிட்ட இருக்கும், ஓகேங்களா, சாப்டர் 17 or 16 கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் பற்றி பார்க்க போறோம். சரி, ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன, ஓகேங்களா, எதுக்காண்டி ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் வரணும், ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இந்த ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்படி சொன்னேன், இவங்க மாஸ் பேஸ்ட் ஆக்ஷன், ஓகேங்களா, அதாவது ஏதாவது வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அந்த போராட்டங்கள் நடத்துவாங்க, ஓகேங்களா, மாஸ் பேஸ்ட் ஆக்ஷன் அப்படின்றது இவங்க இதுல இருக்கும். பட் இந்த ரெவல்யூஷனரி அப்படின்றது மாஸ் பேஸ்டா இருக்காது, நான் ஆல்ரெடி சொன்னது இண்டிவிஜுவல், ஓகேங்களா, இண்டிவிஜுவல் பேஸ்ட் தான் இந்த இது இருக்கும். அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஐடியாலஜி கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இண்டிவிஜுவலா போய் பாம்பு போடுறது, மனித வெடிகுண்டா மாறுறது, பாம்பு போடுறது, ஓகேவா, இந்த மாதிரியான அப்புறம் சுட்டுக் கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல பண்ணுவாங்க, ஓகேங்களா. சரி, எதுக்கு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்றத வந்து என்னன்னா நம்ம மனசுல விதைச்சிருவாங்க, ஓகேங்களா. அப்போ விதைச்ச உடனே இதுல நான் ஆல்ரெடி சொன்னோம், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிலிட்டன்ட், இதுக்கு முன்னாடி சாப்டர்ல வந்து புதுசா நிறைய மாசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சுதந்திர போராட்டத்துல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, யூத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, இதுக்கப்புறம் உமன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பானு கங்காதர திலக், லாலா லஜபதி ராய், ஓகேங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட்டை அப்படியே பாதிலே விட்டுட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, இல்லாட்டி லாலா லஜபதி ராய் வந்து வேற கண்ட்ரிக்கு போயிடுவாரு, ஆனந்த் மோகன் போஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவிர அரசியலை விட்டு விலகிடுவாரு. ஸோ இந்த மாதிரியான பண்ண போனையும் இவங்களுக்கு, அதாவது இதுல கலந்துகிட்ட இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட்ல கலந்துகிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது, ஓகேங்களா. ஆனா வந்து என்னன்னா இவங்களால வந்து வெளியிலையும் போக முடியாது, ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்குள்ள வந்தாச்சு, இவங்களையும் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா படிப்புல வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இதெல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்டோட ரெப்ரஷன் ஒரு பக்கம், அதே நேரத்துல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டை அடுத்து எடுத்துட்டு போறதுக்கு லீடர் இல்லை, ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் லீடர் இல்லாததுனால என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இண்டிவிஜுவல் ஆக்ஷனுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு, ஓகேங்களா, லீடர்லெஸ், ஓகேங்களா, இண்டிவிஜுவல் ஆக்ஷனுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஓகேங்களா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஆக்ஷன் நடத்துறாங்க. பட் என்னன்னா அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான மாஸ் ஆக்ஷன் மட்டும் பத்தாது, இன்னும் இதை விட எக்ஸஸா ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிளை ஏற்படுத்தலாம் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட தாட்டும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். இதை தவிர மூணாவது முக்கியமான விஷயம், ஏன் வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு அந்த பேட்ரியாட்டிசம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் என்னன்னா ஒரு எஃபெக்டிவான ஆர்கனைசேஷன் பண்ணி அந்த எஃபெக்டிவான ஆர்கனைசேஷன் மூலமா இவங்களை வழி நடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாம விட்டாங்க. ஸோ அதனால எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்கிறது, ஓகேவா, யாருக்குன்னா இந்த புதுசா கிரியேட் ஆயிருக்கிற அந்த பவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, புதுசா கிரியேட் ஆயிருக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜியெல்லாம் வழி நடத்துறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஆர்கனைசேஷன் அப்படின்றது இல்லை, ஓகேங்களா. இதை தவிர பீஸ்ஃபுல்லா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாமா, பீஸ்ஃபுல்லா இப்போ வந்து இவங்க எல்லாம் போயிட்டாங்க, சரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க, சரி நம்ம உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமைதியான வழியில போராட்டம் நடத்துவோமானா போராட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ண உடைக்கமானாங்கன்னா நடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. இதுக்கடுத்து அஞ்சாவது, இவங்களுக்குள்ள இருக்கிற தாட் என்ன, இந்த ரெவல்யூஷனரி பீப்புளுக்குள்ள இருக்க தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மூலமா தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், ஓகேங்களா, ஃபோர்ஸ் மூலமா தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்னாலையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு இவங்க போயிடுறாங்க, ஓகேங்களா.
சரி இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி பண்றாங்கல்ல இவங்களுடைய ப்ரோக்ராம் மொத்தமா என்னவா இருக்கு, அதாவது பெங்கால் மகாராஷ்டிரா ஓகேங்களா, பெங்கால் மகாராஷ்டிரா பஞ்சாப் அண்ட் வேர்ல்டு லெவல்ல பண்றாங்களே, இந்த பண்றவங்களுக்கு எல்லாம் ஓவரால என்ன மாதிரி ப்ரோக்ராம் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஓவரால் வியூ வந்து அடுத்த தலைப்புல இருக்கும், த ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ மாஸ் மூவ்மெண்ட் ஓகேங்களா, இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க, நோ மாஸ் மூவ்மெண்ட் ஓகேங்களா. இது வந்து என்ன, இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் வந்து எதை சார்ந்து இருக்கும், எதை பொறுத்து இருக்கும், எதை எதை பார்த்து இவங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ரஷ்யால ஓகேங்களா, ரஷ்யால நிகிலிட்ஸ் அப்படின்றவங்க போராட்டம் நடத்துவாங்க ஓகேங்களா, நிகிலிஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போராட்டம் நடத்துவாங்க. அவங்க போராட்டம் நடத்துறது வந்து என்ன, இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷன்ல தான் அந்த ரஷ்யால இந்த நிகிலிஸ்ட் அப்படின்றவங்க போராட்டம் நடத்துவாங்க. இதை தவிர ஐரிஷ்ல சுதந்திர போராட்டம் நடத்துறவங்க ஓகேங்களா, ஐரிஷ் ஓகேங்களா, அயர்லாந்துல சுதந்திர போராட்டம் நடத்துறவங்க அவங்களும் வந்து இந்த மாதிரியான ஹீரோயிக் ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஹீரோயிக் ஆக்ஷன் பண்ணாங்களோ அதை இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை தவிர இவங்க வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பாப்புலர் அபிஷியல்ஸ கொள்றது ஓகேங்களா, அன்பாப்புலர் அபிஷியல்ஸ கொள்றது. ஏன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பாப்புலர் அபிஷியல்னா யாரு, இப்ப பிரிட்டிஷர்ஸ்ல ரொம்ப ஹை லெவல்ல ரேங்க்ல இருக்கிற ஒரு அபிஷியலை கொல்லாம ஓகேங்களா, ரொம்ப லோ லெவல் ரேங்க்ல இருக்கிற ஒரு அபிஷியலை கொள்றது, இதுதான் அன்பாப்புலர் அபிஷியல் வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்றது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ யாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இங்க ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு யாபகப்படுத்துறதுல இவங்க இந்த அன்பாப்புலர் அபிஷியல்ஸ கொள்றது ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைட்டர்ஸ கொள்ளுவாங்க, ட்ரைட்டர்ஸ் ட்ரைட்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா காட்டி கொடுக்குறவங்க. ஸோ காட்டி கொடுக்குறவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொள்ளுவாங்க. இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைட்டர்ஸ் அண்ட் இன்ஃபார்மர்ஸ் ஓகேங்களா, இன்ஃபார்மர்ஸையும், இன்ஃபார்மர்ஸ் இவங்களுக்குள்ளேயே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிக்குள்ளே எவனாவது இன்ஃபார்மர் இருந்தா அவனையும் கொள்றது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்காயிட்டிஸ் ஓகேங்களா, டக்காயிட்டிஸ் பண்ணுவாங்க. டக்காயிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் கொள்ளையடிக்கிறது ஓகேங்களா, ஏன்னா அவங்களுடைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிக்கு பணம் வேணும், அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்காயிட்டி பண்ணுவாங்க ஓகேங்களா. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், பிரிட்டிஷரோடைய இதை போயிட்டு கொள்ளையடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் கிட்ட இருக்கிற ஃபியரை ரிமூவ் பண்றது ஓகேங்களா, அதாவது பிரிட்டிஷ் அப்படின்ற அத்தாரிட்டியை பார்த்து பீப்புள் வந்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் ஓவரால் ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பெங்கால்ல என்ன நடந்துச்சு, மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வந்து நேம் இயர்லாம் இருக்கும், கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா, அது மட்டும் போதும். நிறைய கேசஸ் வந்து வரும், அந்த கேஸையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பெங்கால் ஓகேங்களா, பெங்கால்ல எப்படிலாம் நடந்தது இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெங்கால்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1870s வந்தோம்னா இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கான தாட் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா. இந்த பெங்கால் ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு லைக் ஒரு ஹனிகோம் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியே இருக்கு ஓகேங்களா, தேனீக்களின் இது வந்து தேனீக்களின் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சொசைட்டியா அங்கே இருக்கும். பட் அது அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா, 1870s. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1902 ஓகேங்களா, 1902 மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஏரியால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெவல்யூஷனரி குரூப் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து கல்கத்தாவில் ஓகேங்களா, கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓகேங்களா. இந்த பெங்கால்லயே முக்கியமா உங்களுக்கு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டியில தெரிய வேண்டியது அனுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அனுசீலன் சமிதிக்குள்ள ஓகேங்களா, அனுசீலன் சமிதியில ஒரு 500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 500 பேருக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 500 பேர்ல ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு இன்னர் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா, இன்னர் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப் என்னன்னா யுகந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த குரூப் என்னன்னா யுகந்தர் குரூப். அப்ப அனுசீலன் சமிதிக்குள்ள வர்ற ஒரு குரூப் வந்து யுகந்தர் குரூப். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுகந்தர் அப்படின்ற பேப்பர் ஓகேங்களா, வீக்லி பேப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா, அனுசீலன் சமிதிக்குள்ள ஒரு இன்னர் குரூப் ஃபார்ம் ஆகும், அந்த குரூப் பேர் யுகந்தர் ஓகேங்களா. இந்த யுகந்தர் குரூப் யுகந்தர் அப்படின்ற ஒரு வீக்லி இதை வந்து என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னா, ரெவல்யூஷனரி தாட்ஸ் வீக்லி நியூஸ் பேப்பர்
இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி தாட்ஸை வந்து பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் யார் அப்படின்றத ஓவராலாக சொல்கிறேன். எல்லா பேரையும் வந்து என்னன்னா ஒவ்வொரு கான்ஸ்பிரசி, ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னா கேசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கேசஸ் வந்து அவங்களுக்கு இல்லீகலாக, அதாவது இவங்க இல்லீகலாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இல்லீகலாக பண்ணதை ஒரு இடத்துல வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸு, ஓகேங்களா, டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்புக்கு அந்த இடத்துல வச்சு தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கும், இல்லாட்டி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த இதுல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், இதுல யார் யார் முக்கியமான ஆளுங்க ஓகேங்களா அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ். ஓகேங்களா? ராஷ் பிகாரி போஸ் அப்படின்றவரு. இந்த ரேஸ் பெகாரி போஸ் இந்த வார்த்தை எங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க? ராஷ் பிகாரி போஸ் அப்படின்றவர், போஸ் அப்படின்றவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ராஷ் பிகாரி கோஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, GOSH. ஓகேங்களா? ராஷ் பிகாரி கோஸ். இந்த ராஷ் பிகாரி கோஸ் தான் 1907 சூரத்ல மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சண்டை போட்டுக்க போது, ஓகேங்களா, சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சூரத் ஸ்பிளிட்ல உங்களுக்கு காங்கிரஸோட பிரசிடண்டா இருந்தவர் இந்த ராஸ் பிகாரி கோஷ் அப்படின்றவர். ஓகேங்களா? ராஸ் பிகாரி கோஷ், GOSH அப்படின்றவர். இந்த ராஸ் பிகாரி போஸ், BOSE போஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ராஸ் பிகாரி கோஷ், ராஸ் பிகாரி போஸ். ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராஸ் பிகாரி போஸ் அப்படின்றவர், POSE அப்படின்றவர் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவார் பாத்தீங்களா, சுபாஷ் சந்திர போஸ் முக்கியமா வந்து அதுக்கு தலைவரா இருப்பார் பாத்தீங்களா. அதோட ஆரம்ப புள்ளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான், ராஷ் பிகாரி போஸ் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஆரம்ப புள்ளினே சொல்லலாம். ஸோ இவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க இந்த போஸ் கோஸ் இந்த ரெண்டு பேரையும் மாத்திக்காதீங்க. ரேஷ் பிகாரி கோஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1907 சூரத் ஸ்பிளிட்ல உங்களுக்கு காங்கிரஸோட பிரசிடண்டா இருந்தவர். ராஸ் பிகாரி போஸ் அப்படின்றவர், போஸ் POSE அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர சச்சின் சாமியால் அப்படின்றவர், சச்சின் சாமியால் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரஃபுல்லா சக்கி. ஓகேங்களா? பாரஃபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ் அப்படின்றவங்க, பாரஃபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ் அப்படின்றவங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ் பிரதர்ஸ், கோஸ் பிரதர்ஸ்னு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்தோ அண்ட் பரிந்திரா அப்படின்ற ரெண்டு பேரு. ஓகேங்களா? அரவிந்தோ அண்ட் பரிந்திரா அப்படின்ற ரெண்டு பேரு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷ் பிரதர்ஸ், அரவிந்தோ அண்ட் பரிந்தர் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர யார ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிந்தாஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? புலிந்தாஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெங்கால்ல அனுசீலன் சமிதி அண்ட் யுவந்தர் குரூப்ல முக்கியமான ஆளுங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ராஷ் பிகாரி போஸ், ஓகேங்களா, சச்சின் சானியா, ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸை எங்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், டெல்லி அண்ட் யுனைடெட் ப்ராவின்சஸ் லைக் உத்தரப்பிரதேஷ். இந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு அதிகமா வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸை எடுத்துட்டு போனதுல முக்கியமான பங்கு இந்த ரேஷ் பிகாரி போஸுக்கும் சச்சின் சானியாருக்கும் இருக்கும். ஓகேங்களா? ரேஷ் பிகாரி போஸுக்கும் சச்சின் சானியாருக்கும் இருக்கும். இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1907 ஓகேங்களா, 1907 நிறைய மிஷன்ஸ் நடக்கும். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா சர் ஃபுல்லர் அப்படின்ற ஒருத்தர், சர் ஃபுல்லர், FULLER, FULLER அப்படின்றவர், சர் ஃபுல்லர் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர். ஓகேங்களா? லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் நியூ ப்ராவின்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 1905 ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, பெங்கால ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஈஸ்டர்ன் பெங்கால் அப்புறம் பெங்கால்னு. அந்த ஈஸ்டர்ன் பெங்காலுக்கான புது கவர்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர் ஃபுல்லர் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? சர் ஃபுல்லர். ஸோ இவரை என்ன பண்ண வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்கு இவங்க திட்டம் போடுவாங்க. ஓகேங்களா? பட் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு. பட் இவங்க அட்டம்ப்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா? இது ஒண்ணு. இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஆண்ட்ரியூ ஃப்ரேசர், சர் ஆண்ட்ரியூ ஃப்ரேசர் அப்படின்றவர் 1907 ஸோ ஃபுல்லர் 1906 இவர் வந்து 1907 ஓகேவா, 1907 யாருன்னா சர் ஆண்ட்ரியூ ஃப்ரேசர் அப்படின்றவர். இவரும் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னராக இருப்பாரு.
ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங், அதாவது என்னன்னா ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் ட்ரெயினை வந்து என்ன பண்ணிடுவாங்க, டீ ரெயில் பண்ணிடுவாங்க, அதாவது தண்டவாளத்திலிருந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க இது. ஸோ இதுக்கப்புறம் 1908 ஓகேங்களா, 1908ல பேர ஃபுல்லா சக்கி ஓகேங்களா, இந்த பேர ஃபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜு, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஜட்ஜு, கிங்ஸ்போர்ட் இருக்கையிலே வந்து சாடிஸ்ட் அப்படின்னா இவர் தான், கிங்ஸ்போர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜட்ஜு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அதிகமான வந்து தண்டனைகள் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சாடிஸ்டே சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்ஜை கொள்றதுக்காண்டி இந்த குதிராம் போஸ் அண்ட் பாரபுல்லா சக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ட்ரெயினுக்கு வந்து பாம் வைப்பாங்க, பட் அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கு பிறகு ரெண்டு பிரிட்டிஷ் உமன் வந்து இறந்து போயிடுவாங்க. ஐயோ ஒரு பொண்ணை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரஃபுல்லா சக்கி தனக்கு தானே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சுட்டுட்டு செத்து போயிடுவார். பேரஃபுல்லா சக்கி அவர் தனக்கு தானே சுட்டு செத்து போயிடுவாரு. இதுக்கப்புறம் குதிராம் போஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்குல போட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான், இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அலிப்பூர் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்பிரன்சியில், அதாவது இந்த கிங்ஸ் போர்ட கொள்றதுல இந்த பேரஃபுல்லா சக்தி அண்ட் குதிராம் போஸ் அப்படின்றவங்க முக்கியமானவங்க அப்படின்னா, அதே மாதிரி முக்கியமானவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபிந்தோ அண்ட் பாரிந்திரா ஓகேங்களா, அரபிந்தோ அண்ட் பாரிந்திரா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானவங்க, பாரிந்திரா அப்படின்றவங்க முக்கியமானவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரன்சின்னு போட்டிருப்பாங்க. அலிப்பூர் அப்படின்ற ஏரியால தான் இவங்க இந்த கிங்ஸ் போர்ட் அப்படின்றவரை கொல்ல முயற்சி பண்ண கேஸோட இது நடந்துகிட்டு இருக்கும், ஜட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுல இந்த பேரஃபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ்ல பேரஃபுல்லா சக்கி ஆல்ரெடி செத்து போயிடுவாரு. குதிராம் போஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதுல அரபிந்தோ அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் இம்பார்ட்டன்டான ஆளுதான், பட் இவர் வந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இவருடைய அண்ணன் நினைக்கிறேன் ஓகேவா, அவர் பேர் இங்க இருக்கு சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவரு, இவர் அரபிந்தோட சொந்தக்காரன் நினைக்கிறேன் சித்தரஞ்சன் தாஸ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட க்ளோஸ், அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அரபிந்தோ மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே விட்டுருவாங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்க. பட் பாரிந்தருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து மறுபடியும் அதை ஆயுள் தண்டனையா மாத்திடுவாங்க ஓகேங்களா பாரிந்தராவுக்கு. ஸோ இதுதான் இந்த கிங்ஸ் போர்டில் அலிப்பூர் கான்ஸ்பிரன்சி அப்படின்றதுல ஓகேங்களா, அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு, இன்னும் ரெண்டு பேர் இருக்கு என்னன்னா மணிக்கோ தோலா பாம் கான்ஸ்பிரசி, மொரைக்குப்பூர் சாரி மொரைரை புக்கர் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா இது ரெண்டு வந்துன்னா பாரிந்தருடைய அந்த தெரு பேரு ஓகேங்களா, அவங்க வீட்டோட வீடு பேரு இதெல்லாம், அந்த வீட்டு பேரை வச்சும் அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு டைரக்டா கேட்கலாம், அல்லது இந்த ரெண்டு நேமை கொடுத்து கேட்கலாம், மணிக்கோ தோலா பாம் கான்ஸ்பிரன்சி அல்லது மொரைர புக்கூர் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம் ஓகேங்களா. கேட்டா அது என்னன்னா இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரன்சி யாருன்னா கிங்ஸ் போட பொண்ணு தான் ஓகேங்களா. ஸோ சரி, கிங்ஸ் போட கொல்ல முயற்சி பண்றது ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிங்ஸ் போட கொல்ல முயற்சி பண்ற கேஸ் வந்து அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். இதுல யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ் ஓகேங்களா, அரபிந்தோ அண்ட் பாரிந்திரா ஓகேங்களா. பேரபுல்லா சக்கி அப்பவே செத்து போயிடுவாரு, குதிராம் போஸுக்கு தூக்கு தண்டனை ஓகேங்களா, அரபிந்தோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பாரிந்திராவுக்கு வந்து என்னன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு, அதுல இன்னொரு முக்கியமான கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட கான்ஸ்பிரசி கேஸ், டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். அதாவது 1911ல ஓகேங்களா, இந்த இது டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ்னு ஒன்று இருக்கும். 1911ல நமக்கு லார்டு என்ன பண்ணுவாங்க, சாரி எஸ் 1911ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யாரை கொல்லமே 1911ல 1912 ஓகேங்களா, 1912 ஓகேங்களா, 1912ல யாரை கொல்லப்படுவாங்க அப்படி கொல்ல ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேடிங்கே, ஹேடிங்கே அவர் தான் வந்து கவர்னர் ஜெனரல், அதாவது வைஸ்ராயா இருந்தவர் அப்போ ஹேடிங்கே அப்படின்றவர் தான். 1912 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1911ல நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பெங்கால்ல இருந்து தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திடுவாங்க புரியுதுங்களா, பெங்கால்ல இருந்து தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திடுவாங்க. அதனால இந்த ஹேடிங் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஊர்வலமா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கோட்டைக்கு உள்ள போக ட்ரை பண்ணுவாரு ஓகேங்களா. அங்க சாந்தினி சவுக், நீங்க வந்து இங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், டெல்லிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், சாந்தினி சவுக் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது, அந்த சென்டர் வழியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேடிங்கோட ஹேடிங்க வந்து என்னன்னா நடந்து போய்கிட்டு இருப்பாரு. ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கிறவரை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த கொல்ல ட்ரை பண்ற முக்கியமான ஆளுங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ் பிகாரி போஸ் அண்ட் சச்சின் சானியா ஓகேங்களா. இந்த ராஜ் பிகாரி போஸ் அண்ட் சச்சின் சானியா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைக் தலைநகரத்தை மாத்துறதுல 1911ல தலைநகரத்தை பெங்கால்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறாங்க.
சோ அதனால என்ன பண்ணுவாரு, ஹார்டிங் என்ன வந்து 1912 டெல்லிக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மூவ் பண்ற வழியில அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தினி சவுக் அப்படின்ற ஒரு டெல்லியில இருக்க ஷாப்பிங் சென்டர் வழியா நடந்து போவாரு. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. சோ கொல்ல ட்ரை பண்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஸ்திகாரி போஸ் அண்ட் சச்சின் சான்யால். அதுல இவர் செத்து போயிடுவாரான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அவருக்கு வந்து சில காயங்கள் ஏற்படும், பட் தப்பிச்சு வர மனுஷன். ஓகேங்களா, சோ இத ஓகேங்களா, இத அந்த கேஸுக்கு பேர் என்னன்னா டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். ஓகேங்களா, இந்த கேஸுக்கு பேரு டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிம்போம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். சோ இதுல இவங்க மட்டும் இல்ல, நிறைய இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா, பட் என்னன்னா இது ரொம்ப பெரிய லெவல்ல வந்து போக வேண்டாம், நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்பீக்கர் போஸ் அண்ட் சச்சின் சானியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ராஷ்டிகாரி போஸ் வாஸ் நோன் பர்சன் அஸ் அ பிஹைண்ட் த பிளான், பட் ஹி அவாய்டட் அரெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் இட் ஹி எஸ்கேப் டோனிங் ஏ டிஸ்கைஸ். அதாவது என்ன, இவர் எஸ்கேப் ஆயிடுவார். இவர் எஸ்கேப் ஆகி எங்க போயிடுவார்னா ஜப்பான் போயிடுவார். யாரு, ராஷ்டிகாரி போஸ் வந்து எஸ்கேப் ஆகி ஜப்பான் போயிடுவார். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து என்னன்னா இவர் மேல வந்தாங்கன்னா அந்த கேஸ் இருக்கும், பட் என்னன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைடு இதெல்லாம் பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால்ல. இதே இது வெஸ்டர்ன் சைட்ல, வெஸ்ட் பெங்கால்ல அதே அனுசீலன் சமிதியில, பெங்காலோட வெஸ்ட் சைட்ல முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜதீந்திரநாத் முகர்ஜி அண்ட் பாகா ஜதீன் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெஸ்டர்ன் ஏரியாஸ்ல வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த லைக் இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறவங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜுகந்தர். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் யுகந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, யுகந்தர் அப்படின்றது என்னங்க பத்திரிகை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுகந்தர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி மேகசின். ஓகேங்களா, சோ அந்த யுகந்தரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜுகந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜுகந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னன்னா வெஸ்டர்ன் சைட்ல ஜுகந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத யுகந்தர வெஸ்டர்ன் சைட்ல ஜுகந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஜுகந்தர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன, ஜெர்மன் பிளாட், ஜிம்மர்மன் பிளானிங் இதெல்லாமே வரும். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இது புரியும், அது இந்த ஜுகந்தர் பார்ட்டி என்ன பண்ணாங்க வெஸ்டர்ன் சைட்ல, அதாவது லைக் வெஸ்ட் பெங்காலோட வெஸ்டர்ன் சைட்ல இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேவா, வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ப்ராவின்சஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கும், லைக் பஞ்சாப். ஓகேங்களா, மற்ற ஏரியாஸ்லாம் நடந்திருக்கும். அது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னன்னா உங்களுக்கு காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்ல ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில மிகப்பெரிய லெவல்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரத்துல இங்க ரேஷ் பிகாரி போஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னோம் பாத்தீங்களா, ராஷ் பிகாரி போஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸோட ஹெட் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நியமிப்பாங்க. சோ இதுக்கு இவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும், யாரா பிரிட்டிஷரை எதிர்த்து போராடணும், நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும். சோ பிரிட்டிஷருக்கு நமக்கு நல்லாவே தெரியும், ஜெர்மனி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நின்னவன் யார் அப்படின்னா ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனி எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நின்று பார்ப்போம். ஜெர்மனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அதாவது இந்தியால இந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டை பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா செயல்படுத்துறதுக்கு ஜெர்மனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஜெர்மனி ஹெல்ப் பண்றானா என்ன அர்த்தம், ஆயுதங்கள் கொடுக்க ரெடியா இருப்பான், பட் காசு வாங்கிட்டு தான் ஆயுதங்கள் கொடுப்பான். அந்த காசுக்கு வந்து நிறைய டக்காயிட்டு எல்லாம் இவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஜெர்மன் அதாவது என்னன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தோ ஜெர்மன், ஓகேங்களா, கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்மன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஆயுதங்கள்லாம் வரும். பட் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பஞ்சாப்ல கை மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் பஞ்சாப்ல இருக்க அப்ப இருந்த எஸ்பி, ஓகேங்களா, எஸ்பிக்கு ஒருத்த வந்து சொல்லிடுவான். சோ அதனால இந்த பிளான், ஓகேங்களா, இந்த பிளானுக்கு பேரு ஜிம்மர்மேன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜிம்மர்மேன் பிளான் அப்படிமா இந்த கான்ஸ்பிரசிலே இந்த ஜிம்மர்மேன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜிம்மர்மேன் பிளான் இந்த இது மூலமா தான் உங்களுக்கு இந்தோ ஜெர்மனோட இது வந்து வரும். ஓகேங்களா, ஃபுல்லா வந்து வரும், தடுக்க நினைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இது மூலமா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஸ்பிக்கு எல்லாமே தடுத்து போயிடும். ஸோ அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுதங்கள் கைமாறுறதுக்கு முன்னாடியே இந்த இதை வந்து முழுசா வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவார், எல்லாத்தையுமே ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா, ஜெர்மன் ஆர்ம்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஜிம்மர்மன் பிளான், இல்லாட்டி ஜெர்மன் பிளாட் அல்லது இண்டோ ஜெர்மன் பிளாட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு இதுல இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப டீப்பா வந்து உள்ள போய் படிக்க வேண்டாம், இதுல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுல உங்களுக்கு பெங்கால்ல முக்கியமா இருந்த மேகசின்ஸ் என்ன, ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல பெங்கால்ல இருந்த மேகசின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தியா. ஓகேங்களா, சந்தியான ஒரு மேகசின், அதுக்கப்புறம் யுகந்தர் அப்படின்ற ஒரு மேகசின். நான் ஆல்ரெடி யுகந்தரை பத்தி நிறைய பார்த்துட்டோம், யுகந்தர் அப்படின்ற மேகசின். இந்த ரெண்டு மேகசின் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்கால்ல இருக்கும்.
இது தவிர கல் கேஏஎல் ஓகேங்களா கல் அப்படிங்கற மேகசின் இது எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கும் ஓகேங்களா இது எங்க இருக்கும் அப்படினா மகாராஷ்டிரால இருக்கும் சரிங்களா சோ இவ்வளவு தாங்க பெங்கால்ல நடந்த உங்களுக்கு முக்கியமான ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் சோ இதுக்கு அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிரால முதல்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வருவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமோசி பிசன் ஃபோர்ஸ் அப்படின்றவங்க ராமோசி பிசன் ஃபோர்ஸ் ஓகேங்களா ராமோசி பிசன் ஃபோர்ஸ் இதை பண்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுதேவ் பல்வந்த் பத்கே அப்படின்றவர் வாசுதேவ் பல்வந்த் பத்கே 1879ல இதை எடுத்து வருவாங்க ஓகேங்களா 1879ல இவங்களோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பு ரிவோல்ட் அண்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து கம்யூனிகேஷன் லைன்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய வந்து தந்திக்கு இதுக்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் லைன்ஸ் போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அழிக்கிறது அதுதான் எங்களுடைய முக்கியமான வேலையாவே இருந்திருக்கும் இதுல முக்கியமா பஞ்சாப்னாலே உங்களுக்கு யார் வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால கங்காதர திலக் வருவார் ஓகேங்களா சோ திலக் முக்கியமா வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு சோ இவருடைய ரெண்டு பத்திரிகைகள் ஒண்ணு வந்து என்னன்னா கேசரி இன்னொன்னு மகாராட்டா ஓகேங்களா கேசரி இன்னொன்னு மகாராட்டா ஓகேங்களா மகாராட்டா சோ கேசரி அப்படின்றது உங்களுக்கு அவருடைய அந்த மராத்தி லாங்குவேஜ்ல வரும் மகாராட்டா அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வரும் இதை கொஸ்டினா கேட்பான் கேசரி அப்படின்றது உங்களுக்கு மகாராஷ்டிரா மத்திய சாரி மராத்தி லாங்குவேஜ்ல வரும் மகாராட்டா அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வரும் சோ இதுல வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ரெவல்யூஷனரி கருத்துக்களை நிறைய சொல்லுவாரு சோ இவருக்குன்னு சில டெசிபல்ஸ் இருப்பாங்க இவரை ஃபாலோ பண்றாங்க அந்த டெசிபல்ஸ் யாருன்னா சப்பேக்கர் பிரதர்ஸ் அப்படின்றவங்க சோ இவங்களும் முக்கியமான ஆளுங்க சப்பேக்கர் பிரதர்ஸ் ஓகேங்களா சப்பைக்கர் பிரதர்ஸ் இந்த சப்பைக்கர் பிரதர்ஸ்ல யாருன்னா தாமோதர் அண்ட் பாலகிருஷ்ணா தாமோதர் அண்ட் பாலகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1897 1897 பிளேக் கமிஷனர் அதாவது பிளேக் நோய் வந்து இங்க அதிகமா பரவிக்கிட்டு இருக்கும் அந்த பிளேக் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பிளேக் கமிஷனர் அப்படின்னு ஒரு கமிஷனர் இருப்பாரு பூனால சோ அவரை அங்க வச்சு கொண்டுருவாங்க ஓகேங்களா சோ இது இதுக்கு அடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து திலக்கு அண்ட் அவருடைய சப்பகர் பிரதர்ஸ் பண்ற விஷயம் எங்கன்னா மகாராஷ்டிரால இதுக்கு அடுத்து நமக்கு சவார்கர் ஓகேங்களா சாவர்கர் சாவர்கர் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்ரமேளா அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவோம் மித்ரமேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் குரூப் வச்சிருப்பாரு சோ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1899ல அபினவ் பாரத் அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெவல்யூஷனரி குரூப் இருக்கும் அதோட சேர்ந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இவருடைய மித்ரமேளாவை மெர்ஜ் பண்ணிடுவார் ஸோ மித்ரமேளா பிளஸ் அபினவ் பாரத் இந்த ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஓகேங்களா மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக்ல ஓகேங்களா நாசிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு கலெக்டர் ஓகேங்களா ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்ற ஒரு கலெக்டர் 1909ல ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்ற ஒரு கலெக்டர் நாசிக்கோட கலெக்டர் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொன்றுவாங்க ஓகேங்களா அந்த கொன்று அந்த கேஸ்ல ஓகேங்களா இதை வந்து நாசிக் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க புக்ல இருக்காது வேணா எழுதிக்கோங்க நாசிக் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாசிக் கான்ஸ்பிரசி முக்கியமான ஆளுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாவர்கர் அதுக்கப்புறம் ஆனந்த் லக்ஷ்மணன் கான்கரே அண்ட் மெம்பர் இவங்கெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஆளுங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால நடந்த அதாவது ராமசோய் பிசன் போர்ஸ் மித்ரமேளா அண்ட் அபினவ் பாரத் ஓகேங்களா ராமசோய் பிசன் போர்ஸ்க்கு அடுத்து இது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுதேவ் பல்வந்த் பத்கே அப்படின்றவரு இதுக்கிட்ட திலக் தனியா கேசரி மகாராஷ்டிரா போல நிறைய பண்ணுவாரு ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் சப்பைக்கர் அப்படின்றவங்க சப்பைக்கர் பிரதர்ஸ் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூனே ஓகேங்களா பிளே கமிஷனரை கொள்ளுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதுல நடந்தது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் ராஸ்பிகாரி போஸ் சச்சின் சான்யா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜெர்மன் பிளாட் ஓகேங்களா இண்டோ ஜெர்மன் பிளாட் அந்த இது நடக்கும் ஸோ அதுல வந்து என்னன்னா அந்த கான்ஸ்பிரசி கேஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதை தவிர வேற என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப்ல முக்கியமா வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபமைன் அதிகமா வர்ற ஃபமைன் அதுக்கடுத்து லேண்ட் ரெவன்யூ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜமீன்தாருடைய பெகர் சிஸ்டம் பெகர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு அடிமை மாதிரி ஓகேங்களா பெகர் சிஸ்டம் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலில் நடக்கிற மூவ்மெண்ட் இதையும் பார்த்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப்ல மிகப்பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் எடுத்து வருவாங்க இதுல வந்து என்ன லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாப்னாலே லாலா லஜபதி ராய் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன இது பண்ணுவாரு இதுல முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் சிங் அப்படின்றவர் ஓகேங்களா அஜித் சிங் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சுமோன் ஐ மோகிஸ்பன் ஐ வாட்டன்
அது பிளாக் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அஞ்சுமன் ஐ மோகீஸ்வர் ஐ வாட்டன் அப்படின்ற ஒரு குரூப்பை லாகூர்ல தொடங்குவாரு. ஸோ இந்த குரூப்புக்கு கீழே ஒரு ஜேர்னலையும் கொண்டு வருவாரு. அந்த ஜேர்னல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மாதா அப்படின்ற ஒரு ஜேர்னலையும் கொண்டு வருவார். ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சுமோன் ஐ மோ மோகிஸ்பன் ஐ வாட்டன் ஓகேங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெவன்யூக்கு அகேன்ஸ்டா போராட்டம் நடத்துறது ஓகேங்களா, அந்த செஸ் வாட்டர் ரைட்ஸ் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா போராட்டம் நடத்துவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க போராட்டம்ங்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெவல்யூஷனரி மூலமா இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் என்ன ஆயிரும் அப்படின்னா லாலா லஜபதி ராய் அண்ட் அஜித் சிங் ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிடுவாங்க, வெளிநாட்டுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெங்கால்ல இந்த இவங்களுடைய மூவ்மெண்ட் அஜித் சிங்கோடைய மூவ்மெண்ட் வந்து கம்மியாயிடும் ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதாங்க உங்களுக்கு பஞ்சாப்ல. ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா ஃபாரின்ல நம்மளுடைய ஆளுங்க எந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன்ல ஓகேங்களா, லண்டன்ல ஓகேங்களா 1905ல ஓகேங்களா, லண்டன்ல 1905ல ஹோம் ரூல் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அல்லது இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அல்லது இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஏ ரெவல்யூஷனரி தாட் ஓகேங்களா, ரெவல்யூஷனரி தாட் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை எடுத்துட்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவர், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவர் தான் இந்த இதை எடுத்து வருவாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஜேர்னலும் வெளியிடுவாங்க ஓகேங்களா, அது வந்து இந்தியன் சோசியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜேர்னலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்கன்னா சாவர்கர் ஓகேங்களா, விடி சாவர்கர் அப்படின்றவரும் ஹர்தயால் அப்படின்றவரும் இதுல முக்கியமான ஆளுங்களா இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான், ஸோ இதெல்லாம் முக்கியமா இவங்க தான் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் நிறைய வந்து அசாசினேஷன் அங்க பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து சும்மா ரீட் பண்ணி பாருங்க, தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க, முடியாது கஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டன்ல பண்ணது. இதுக்கடுத்து என்னன்னா பாரிஸ் அண்ட் ஜெனிவா ஓகேங்களா, பாரிஸ் அண்ட் ஜெனிவால யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா ஓகேங்களா, மேடம் பிகாஜி காமா அப்படின்றவங்க, மேடம் பிகாஜி காமா அப்படின்றவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஞ்சு சோசியலிஸ்டோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஏன்னா பாரிஸ் இதெல்லாம் பிரான்ஸ் தான், பிரெஞ்சுல தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஞ்சுல இருக்கிற சோசியலிஸ்ட் ஓகேங்களா அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் அஜித் சிங்கும் வந்து என்னன்னா இதுல மெம்பரா இருப்பாரு, அஜித் சிங் ஓகேங்களா, இப்ப பார்த்தோம்ல பஞ்சாப்ல இருக்கிற அஜித் சிங் அதுல இவர் மெம்பரா இருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் ஓகேங்களா, வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வருவாங்க, வந்தே மாதரம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ் அண்ட் ஜெனிவால நடந்தது. இதுக்கு அடுத்து எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா கனடா அண்ட் யூஎஸ்ஏல பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து லண்டன் அண்ட் பாரிஸ் அண்ட் ஜெனிவால பார்த்தோம். இதுக்கு அடுத்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கனடா. ஸோ இந்த ரெண்டுலையுமே முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதர் பார்ட்டி, காதர் பார்ட்டி அப்படின்றது உங்களுக்கு பிக்கஸ்ட் பார்ட்டிங்க ஓகேங்களா. ஸோ இவங்க எங்க பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான் பிரான்சிஸ்கோல இருக்கும் அமெரிக்கால. இவங்க காதர் அப்படின்ற ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க யார் யாரெல்லாம் இதுல இன்க்ளூடட், ஏன்னா இப்போ அமெரிக்கா அதே மாதிரி கனடா இங்கெல்லாம் அதிகமா எந்த இந்தியர்கள் இருப்பாங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த முஸ்லீம் கிறிஸ்டன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க அங்க அதிகமா இருக்கிறதுனால அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காதர் பார்ட்டி மூவ்மெண்ட்ல அதிகமா பங்கேற்றுப்பாங்க ஓகேங்களா, அதிகமா பங்கேற்றுப்பாங்க. இது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா இந்த காதர் பார்ட்டியோட ரிலேட்டடா உங்களுக்கு கோம கட்ட மாறு இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும் ஓகேங்களா, கோம கட்ட மாறு இன்சிடென்ட் ஓகேங்களா. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இந்த இன்சிடென்ட் வந்து கனடா வந்து முக்கியமான கண்ட்ரியா இருக்கும் இந்த இன்சிடென்ட்ல. ஸோ இந்த இந்த இதுக்காண்டி கனடா பிரதமர் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால இந்த கோமகட்டு மாறு இன்சிடென்ட் வந்து இந்த பிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதர் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்ல கனடால அவங்க இருந்த பஞ்சாப் வந்து முஸ்லீம்ஸ் பஞ்சாப் முஸ்லீம் கிறிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன இதுல மெம்பரா இருப்பாங்க ஓகேங்களா. சரி, காதர் பார்ட்டிக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், காதர் பார்ட்டிக்கு முன்னாடியே யூஎஸ்ஏ அண்ட் கனடால இருக்கு. யூஎஸ்ஏல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு ஓகேங்களா. காதர் பார்ட்டி வர்றதுக்கு முன்னாடி யுனைடெட் இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒண்ணு இருந்துச்சு ஓகேங்களா. அது எங்கன்னா சீட்டல் அப்படின்ற ஏரியால, எஸ்இஏடிடிஎல்இ சீட்டல் அப்படின்ற ஒரு ஏரியால
இதே இது இதே இது பாத்தீங்க அப்படின்னா சுதேஷ் சேவக் ஹோம், ஓகேங்களா? சுதேஷ் சேவக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோவர்ல இருக்கும். வான்கோவர் அப்படின்றது கனடால இருக்கு, ஓகேங்களா? வான்கோவர்ல இருக்கும், வான்கோவர் அப்படின்றது கனடால இருக்கு. ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதர் பார்ட்டி அப்படின்றது கிரியேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுல இதுல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெம்பர் பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால், ராமச்சந்திரா, பகவந்த் சிங், ஓகேங்களா, கர்தார் சிங் ஷராபா, இதெல்லாம் இவங்க எல்லாம் முக்கியமான மெம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காதர் பார்ட்டி வந்து மிகப்பெரிய லெவல்ல ஆனதுக்கு மொத்தம் ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா கிரியேட் ஆனதுக்கு ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு. ஒன்னு வந்து கோமகட்ட மாறு இன்சிடென்ட், ஓகேங்களா? கோமகட்ட மாறு இன்சிடென்ட், கோமகட்ட மாறு இன்சிடென்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வார் ஒன்னு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த ரெண்டுலையும் வந்து என்னன்னா, இந்த காதர் பார்ட்டி இந்தியால ரெவல்யூஷனரி கொண்டு வந்ததுல முக்கியமான பிளேஸ்ல இருப்பாங்க. சரி, வாட் இஸ் கோமகட்ட மாறு இன்சிடென்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோமகட்ட மாறு அப்படின்றது ஒரு கப்பலோட பேரு. கோமகட்ட மாறு அப்படின்றது கப்பலோட பேர். இந்த கப்பல் எங்க இருந்து எங்க கிளம்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இருந்து பயணிகளை, இந்திய பயணிகளை ஏத்திக்கிட்டு, அதாவது இந்திய அந்த அதாவது அங்க பிளான்டேஷன்ல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க சிங்கப்பூர்ல, இந்தியர்கள், அந்த பஞ்சாப் இந்தியர்கள், அவங்க மேக்சிமம் பஞ்சாப் பீப்புளா தான் இருப்பாங்க. அந்த பஞ்சாப் பீப்புளை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கனடால வந்து அதிகமான பஞ்சாப் முஸ்லிம்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்காங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கப்பல், கோமகட்டம் மாறு அப்படின்ற கப்பல் கிளம்பி எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவுக்கு போவோம், ஓகேங்களா? கனடால அந்த கப்பலை உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அலோவ் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, 2 மாசம் கடப்பிலே போட்டு வைப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷர்ஸும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து என்னன்னா, இந்த கப்பலை உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் படிக்கும்போது, ஓகேங்களா, வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கும்போது இதை பத்தின இன்னும் டீட்டெயில் கொஞ்சம் அதிகமாவே படிப்பீங்க, கோமகட்ட மாறு இன்சிடென்ட்டை பத்தி, ஓகேங்களா? ஸோ அந்த கோமகட்ட மாறு இன்சிடென்ட்க்கு முன்னாடி பிரான்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஓகேங்களா? அந்த ஆக்ட் படி என்னன்னா, வெளி கண்ட்ரில இருந்து வர்ற அந்த கப்பலை உள்ள விடக்கூடாது, இல்லாட்டி அந்த மக்களை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ஆக்ட்ல இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த பீப்புளை உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அலோவ் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, திருப்பி அனுப்பிடுவாங்க. எந்த அந்த கோமகட்ட மாறு அப்படின்ற கப்பலை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ திருப்பி அனுப்பின கப்பல் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெங்கால் ரீஜியனுக்கு வரும். பெங்கால் ரீஜன் வந்த கப்பல்ல இறங்கின பீப்புள், ஓகேங்களா, பீப்புளை இறங்க சொல்லிடுவாங்க. இறங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க எல்லாரும் பஞ்சாப்க்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க பஞ்சாப்க்கு அனுப்புவாங்க. பட் அங்க இருக்கிற பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல ஏறுறதுக்கு மறுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ மறுத்த பீப்புளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சுட்டு கொண்டுருவாங்க, ஓகேங்களா? மறுத்த பீப்புளை சுட்டு கொண்டுருவாங்க. கிட்டத்தட்ட 22 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க, 22 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இறந்து போனதுக்கு அப்புறம், இந்த இறந்து போன அதே சமயத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் ஸ்டார்ட் ஆயிடும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து அங்க போராட்டத்துல இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நமக்கு ஜெர்மனுக்கு அகேன்ஸ்டா பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து போராட்டத்துல இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஒரு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வருவாங்க. ஸோ காதர் பார்ட்டில இருந்து ஃபாரின்ல, காதர் பார்ட்டில இருந்து யூஎஸ்ஏ அண்ட் கனடா காதர் பார்ட்டில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்தார் சிங் சராபா, ரகுபர் தயால் குப்தா, ஓகேங்களா, சர்தார் சிங் சராபா அண்ட் ரகுபர் தயால் குப்தா, இந்த ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கு அனுப்பி இந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டை பாத்துக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னா, ராஸ்பிகாரி போஸ், சச்சின் சானியா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்தியாவில் நடக்கிற ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டை வழி நடத்த சொல்லுவாங்க, ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் வழி நடத்துவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்பிரசி இங்க நடத்துவாங்க. அது என்னன்னா, ஆர்ம்டு ரெவல்யூஷன், பெராஸ்பூர், லாகூர், ராவல்பிண்டி, இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ம்டு ரெவல்யூஷன் நடத்துறதுக்கு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, காட்டி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா, அந்த நேரத்துல இவங்களை ஈஸியா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் 1915 சொல்லிட்டு ஒரு ஆக்ட் நம்ம இதில் போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க அதாவது என்னன்னா, வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, அப்ப இங்க இருக்கிறவங்களை ஈஸியா சமாளிக்கணும், ஈஸியா அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போடணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியாவில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி யாருக்கு அகேன்ஸ்டா, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி வித்தவுட் எனி இது என்னன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ ராஸ்பிகாரி போஸ் வந்து ஜப்பானுக்கு எஸ்கேப் ஆயிடுவாப்ல, சச்சின் சானியால வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லைஃப் சென்டென்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டும் போடுவாங்க.
டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் 1915, அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1950, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1950க்கு கீழே, 15க்கு கீழே டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் 1915 வரும். இந்த ரெண்டு ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகேங்களா, இதுல வந்து என்னன்னா டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல், ஓகேங்களா, ஸ்பெஷல் கோர்ட் ரெடி பண்றது, சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ காதர் பார்ட்டியில முக்கியமா ஒரு சில இதெல்லாம் இருக்கு. இதுதாங்க காதர் பார்ட்டி, காதர் பார்ட்டி அண்ட் இந்தியாவில் அவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள், ஓகேங்களா, அது பார்த்தாச்சு. சரி, காதர் பார்ட்டியில சில விஷயங்கள் இருக்காது, என்னன்னு பார்க்கலாம். மற்றபடி அதாவது என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எங்கன்னா பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், இந்த மூணு இடத்துலயும் வந்தோம்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோமா, இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யாரு கலந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ் ஹிந்துஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பர் கிளாஸ் ஹிந்துஸ் தான் கலந்துப்பாங்க. இதுல லோயர் கிளாஸ் பீப்புள் கலந்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீமோட இதுவும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிந்து ரிலீஜியன் ரிலேட்டடா தான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, ஓகேங்களா? ஈவன் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்லையும் உங்களுக்கு ஹிந்து ரிலீஜியன் ரிலேட்டடா நடக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு முஸ்லீமோட பார்ட்டிசிபேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால திலக் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரு, கணபதி பூஜா, சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்து பெரிய லெவல்ல எடுத்து போவார். அதே மாதிரி பஞ்சாப்லயும் நடக்கும், அதே மாதிரி பெங்கால்லயும் நிறைய நடந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இதனால முஸ்லீம்ஸோட சப்போர்ட் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்குமானா கிடையாது, ஓகேங்களா? ஆனா இந்த காதர் பார்ட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காதர் பார்ட்டியில நான் என்ன சொன்னேன், முஸ்லீம் பிசன்ஸ் பஞ்சாப்ல இருக்கவங்க எங்க போயிருப்பாங்க, யூஎஸ்ஏ கனடாவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காதர் பார்ட்டியில இருப்பாங்க. ஸோ காதர் பார்ட்டியோட அப்ரோச் இஸ் செக்யூலர் அப்ரோச், ஓகேங்களா? காதர் பார்ட்டியோட அப்ரோச் வந்து என்னன்னா செக்யூலர் அப்ரோச், எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது, ஓகேங்களா? முக்கியமானது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க முக்கியமா ஒரு பெரிய லெவல்ல ஆர்கனைசேஷன், இந்த காதர் பார்ட்டின்றது ஒரு பெரிய லெவல்ல ஆர்கனைஸ்டு மேனர்ல சஸ்டைன்டு லீடர்ஷிப் இருந்துச்சா அப்படின்னா இல்ல, ஓகேங்களா? அண்ட் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அண்டர் எஸ்டிமேஷன் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ப்ரிப்பரேஷனா இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா இவங்க தோக்குறதுக்கான காரணம். இதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, லண்டன்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் யார் பண்ணான்னு பார்த்தோம், பாரிஸ் ஜெனிவால ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம், யூஎஸ்ஏ கனடால ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் காதர் பார்ட்டி மூலமா. இதுக்கு அடுத்து யூரோப்ல, யூரோப்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யார் நடத்துறாங்க அப்படின்னா, பெர்லின் கமிட்டி ஃபார் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும், பெர்லின் கமிட்டி ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பாரிஸ் என்ன சார், பாரிஸும் ஜெனிவாவும் யூரோப்ல தானே இருக்கு, யூரோப் என்ன தனியா சொல்றீங்க, லண்டனும் வந்து யூரோப்ல தானே இருக்கு, அதையே தனியா சொன்னா யூரோப்புக்குன்னு தனியா ஓவராலா, ஓகேங்களா? அது ஒரு பெர்லின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி 1915ல, ஓகேங்களா, வீரேந்திரநாத் சத்தோபத்யா, ஓகேங்களா, அதுக்கடுத்து பூமேந்திரநாத் தத்தா, லாலா ஹர்தயா, இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல முக்கியமானது இருப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த சிம்மர்மேன் பிளான், அந்த இண்டோ ஜெர்மனுடைய அந்த பிளாட்ல இவங்களும் உள்ள வருவாங்க, ஓகேங்களா? ஸோ இது இவ்வளவுதான். இதுக்கடுத்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல இருக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, ஓகேங்களா? சிங்கப்பூர்ல இருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா சீக் பெட்டாலியன், ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜமந்தர் கிறிஸ்டி கான் அப்படின்ற ஒரு தலைமையில இந்த இதெல்லாம் நடத்துவாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கடுத்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி டிக்ளைன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டிக்ளைன் ஆகிடும், அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனாலேயே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் நமக்கு ரிடியூஸ் ஆயிடும். இதை தவிர மாண்டவி ஜெம்ஸ் போர்டு வந்து 1919ல் வந்து வெளியிடுவாங்க, பாத்தீங்களா, மாண்டவி ஜெம்ஸ் போர்டு ஆக்ட்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு முன்னாடி மாண்டவி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1917ல் சில ரெவல்யூஷனரி மெத்தட்ஸ்லாம் கொண்டு வருவார். ஸோ இதன் மூலமாகவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த யூனிட் முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் நேஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து என்னன்னா, சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன சார், நீங்க இந்த எடிஷன் வச்சிருக்கீங்க, இதுக்கு அடுத்து இன்னொரு எடிஷன், எல்லா எடிஷன்லையும் ஒரே தான் இருக்கும், ஏன்னா ஹிஸ்ட்ரி மாறவே மாறாது, எல்லா எடிஷன்லையும் ஒரே தான் இருக்கும். எக்ஸஸா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மெயின்ஸ் கொஸ்டினை வச்சு ஏதாவது ரெண்டு மூணு பார்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் இது முதல் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், நீங்க எந்த எடிஷன்னாலும் வாங்கி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அது உங்களுடைய இஷ்டம். அதே மாதிரி நிறைய இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, இயர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? இயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வருது அப்படின்னா, மேக்சிமம் ஒரு கொஸ்டின்ல வந்து இயர் வச்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு, மற்ற கொஸ்டின்லாம் இயர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால இயரை வந்து அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுவோம். அதே மாதிரி பேரும் வந்து என்னன்னா, மிகப்பெரிய மூவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பேர்ல ஞாபகம் வச்சுக்கணும், மற்ற எல்லாத்துக்குமே வந்து பேர் சின்ன சின்னதா வருதுன்னா
யாபம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்லாம் நிறைய பேர் இருக்கும், அந்த பேர்லாம் வேண்டாம், நான் சொன்ன சில பேர் மட்டும் யாபம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த பேரை யாபம் வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து கழிக்க தெரிஞ்சாலே, அதாவதுன்னா அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாம் அது சம்பந்தமா வர்றவங்க அதனால இவங்க எல்லாம் இதுல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. அப்படி படிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே பாய்.